எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. பகவத்கீதை ஒரு சாமானியனின் பார்வை. பகவத்கீதை சாமானிய மக்களுக்கும் சென்று சேரணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த முயற்சி. இது ஒரு தொடராக நாம் பண்ண போகிறோம். இந்த தொடர் மூலமாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு காணொலியிலும் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்க போகிறோம். அந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்ல போகிறோம். சொல்லிவிட்டு அதனுடைய அர்த்தம் சாமானிய மக்களுக்கும் புரிய மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எளிய நடையில் சொல்ல போகிறோம். இதன் மூலம் இந்த பகவத்கீதையை வந்து சாமானிய மக்கள் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பகவத்கீதை எட்டலையோ அவர்களுக்கு எட்ட வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பகவத்கீதை ஒரு சாமானியனின் பார்வை. பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயம் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம முதல் அத்தியாயத்தில் இருக்கிற முதல் ஸ்லோகத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அர்ஜுனனின் விரக்தி. முதல் ஸ்லோகத்தை சொல்கிறது திருதராஷ்டிரர். நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம்னா, பகவத்கீதை வந்து 18 அத்தியாயம் இருக்கிற அத்தனை ஸ்லோகமும் வந்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இதில் வந்து பல்வேறு நபர்கள், அந்த பகவத்கீதை கதா அதாவது மகாபாரத கதாபாத்திரத்தில் வர பல்வேறு நபர்கள் அவர்கள் உரையாடல்கள் பகவத்கீதையில் வரும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தது, அதுதான் வந்து பெரிய சங்க் அந்த பகவத்கீதையில். இதில் பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரர் அதாவது பாண்டவர்களுக்கு எதிரி அவர் சொல்லுவாரா மாதிரி வருது. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சாரதி. பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன் ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு தேரோட்டி பகவான் கிருஷ்ணர். அவர்களுடைய எதிரி யார்? கௌரவர்கள். கௌரவர்களுடைய அரசர் யார்? திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் முதல் ஸ்லோகத்தை சொல்கிற மாதிரி பகவத்கீதை ஆரம்பிக்குது. திருதராஷ்டிரன் யார்கிட்ட தெரியுமா சொல்கிறான் அந்த முதல் ஸ்லோகத்தை? அவனுடைய தேரோட்டி சஞ்சயன்கிட்ட சொல்கிறான். அதாவது பகவான் கிருஷ்ணர் தேரோட்டி அர்ஜுனருக்கு உபதேசிக்கிற பகவத்கீதையில் முதல் ஸ்லோகம் அவங்களுடைய எதிரியான திருதராஷ்டிரன் அவனுடைய தேரோட்டியான சஞ்சயனுக்கு சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது பகவத்கீதை. அர்ஜுன விஷாத யோகம் அதாவது அர்ஜுனனின் விரக்தி, இதுதான் வந்து அந்த அத்தியாயத்துடைய பெயர். அதில் முதல் ஸ்லோகம் சொல்கிறேன் கேளுங்க. திருதராஷ்டிர உவாச்ச, அதாவது திருதராஷ்டிர சொல்கிறார், அதுதான் அதோடைய அர்த்தம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாஹ பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. இப்போ என் கூட நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க. திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிர உவாச்ச. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. 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 சமவேதா. சமவேதம். யுயுத்சவஹ. யுயுத்சவஹ. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. சமவேதா. சமவேதா. யுயுத்சவஹ. யுயுத்சவஹ. மாமகாஹ. மாமகாஹ. பாண்டவாஶ்சைவ. பாண்டவாஶ்சைவ. கிம குர்வத. கிம குர்வத. சஞ்சய. சஞ்சய. முதல்ல இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிய நடையில் சொல்கிறேன். திருதராஷ்டிரர் சொல்கிற மாதிரி வருது. யார்கிட்ட? சஞ்சயன்கிட்ட. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, அதாவது தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில், அதுதான் அதோடைய அர்த்தம். சமவேதா யுயுத்சவஹா, போருக்காக கூடியிருக்காங்க இல்லையா, அதுதான் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் போருக்காக கூடியிருக்கிற மாமகாஹ பாண்டவாஸ் செய்வ, என்னுடைய பிள்ளைகளும் பாண்டுவுடைய பிள்ளைகளும். தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் போருக்காக போர் புரிவதற்காக கூடியிருக்கிற என்னுடைய பிள்ளைகளும் பாண்டுவுடைய பிள்ளைகளும். கிம குர்வத சஞ்சய, இப்போ என்ன செய்கிறாங்க சஞ்சயா சொல்லு அப்படின்றது திருதராஷ்டிரர் கேட்குறார். இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த ஸ்லோகத்திலேயே திருதராஷ்டிரர் என்ன சொல்கிறாரு, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில், அது ஏன் தர்மக்ஷேத்திரம்னு அடுத்தது சொல்கிறேன், சமவேதா யுத்சவஹா, அதாவது போருக்காக கூடியிருக்கிற, அதாவது அவரே சொல்லிட்டார், போருக்காக கூடியிருக்கிற பாண்டு புத்திரர்களும் என்னுடைய புத்திரர்களும் இப்போ என்ன செய்கிறாங்க, போருக்காக எதுக்கு கூடியிருப்பாங்க, போர் புரியுது தான் கூடியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திருதராஷ்டிரர் ஏன் கேட்குறாரு என்ன எதுக்காக கூடியிருக்காங்கன்னு, முதல் கேள்வி அது வருது. அது ஏன்னா குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் இப்போவும் உங்களுக்கு தெரியும், குருக்ஷேத்திரம் வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்குது.
அதை வந்து தர்மக்ஷேத்திரம்னு அப்பவே குறிப்பிடுறாங்க. அதாவது மகாபாரதம் நடந்து 5000-6000 வருடம் ஆனதாக சொல்லப்படுது. அப்பவே அதை வந்து தர்மக்ஷேத்திரம், அதாவது தர்மபூமியாக சொல்லப்படுது. ஏன்னா பண்டைய காலத்தில், புராண காலத்தில், அதாவது மகாபாரதத்துக்கும் புராண காலத்திலேயே குருக்ஷேத்திரத்தில் வந்து நிறையா ஹோமங்கள் யாகங்கள் செய்வாங்க. தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஹோமங்களும் யாகங்களும் எதுக்குன்னா தேவர்களுடைய உணவாக கருதப்படுது, தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கருதப்படுது. ஸோ அந்த இடத்துல, அந்த தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் இவங்க சண்டைக்கு கூடியிருக்காங்க இல்லையா, ஒருவேளை தன்னுடைய மகன்களுக்கு, அதாவது துரியோதனன் இத்தியாதிகளுக்கு மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் திருத்தராஷ்டருக்கு வருது. அதனால் சஞ்சயனை கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. இதுதான் வந்து அந்த குருக்ஷேத்திரம், அந்த தர்மக்ஷேத்திரம்னு குருக்ஷேத்திரத்தை ஏன் சொல்கிறோன்றதுக்கு பேக்ரவுண்டு. இப்போ ரெண்டாவது கேள்வி, சஞ்சயன் திருத்தராஷ்டன் முன்னாடி தான் உட்காந்துருக்கார், அவருக்கு மட்டும் அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு அப்போ எப்படி தெரியும்? அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, வீடியோ கால்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அவருக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, சஞ்சயன் நான் சொன்னேன் இல்லையா, திருதராஷ்டனுடைய தேரோட்டி அப்படின்னு. சஞ்சயனுக்கு ஒரு வரம் இருக்குது. என்ன வரம்னா, ஞான திருஷ்டி, அதாவது திவ்ய திருஷ்டின்னு சொல்லுவாங்க, ஞான திருஷ்டி. வேற எங்கேயோ நடக்கிறது அவருக்கு தெரியும், அவரால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு திருஷ்டி இருக்குது, அந்த மாதிரி ஒரு அற்புத சக்தி இருக்குது. அதனால் திருதராஷ்டன் அவர்கிட்ட கேட்குறாரு. திருதராஷ்டன் கண் தெரியாது, அது நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண் தெரிந்தாலும் குருக்ஷேத்திர போர் எங்கேயோ நடக்குது, அவர் கண் தெரியாத காரணத்தினால தான் அவர் அரண்மையில் உட்காந்துருக்கார். சஞ்சயனுக்கு எப்படி அந்த வரம் வந்ததுன்னா, சஞ்சயனுக்கு அந்த வரம் கொடுத்தது வேதவியாசர். அவருடைய உண்மையான பெயர் வந்து கிருஷ்ணத்வைபாயனர். அவருக்கு எல்லாரும் வந்து வியாசர், வேதவியாசர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஏன்னா பல நூல்களை எழுதினவர், பல நூல்களை தொகுத்தவர், அதனால் வேதவியாசர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த வேதவியாசருடைய சிஷ்யன் தான் சஞ்சயன். சஞ்சயனுக்கு அந்த வரத்தை கொடுத்தவர் வேதவியாசர். மகாபாரத எழுதினவரும் வேதவியாசர் தான். அந்த லூப்பை பாருங்க. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக வராரு, அவர் கிருஷ்ணனுக்கு கீதோபதேசம் பண்ணுறாரு. அதனுடைய முதல் ஸ்லோகத்தை வந்து எதிரி சொல்கிற மாதிரி வருது. எதிரியுடைய அரசன் அவன் தன்னுடைய சாரதி கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்குறான் முதல் ஸ்லோகத்தில். அந்த சாரதிக்கு ஞான திருஷ்டி, திவ்ய திருஷ்டி இருக்கு. அது கொடுத்தது யார்? வேதவியாசர். வேதவியாசர் யார்? மகாபாரத்தை எழுதியவர். இப்படி தான் வந்து பகவத்கீதையோட முதல் ஸ்லோகம் துவங்குது. அதாவது கண் தெரியாத திருதராஷ்டன் தன்னுடைய தேரோட்டியான சஞ்சயன் கிட்ட தர்மக்ஷேத்திரமான தர்மபூமியான குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு விளக்கு, எனக்கு சொல்லு உன்னோட ஞான திருஷ்டி மூலம் அப்படின்னு கேட்குறார். இப்படி தான் ஆரம்பிக்குது பகவத்கீதை. பகவத்கீதையுடைய முதல் ஸ்லோகத்திலேயே சஞ்சயனுடைய முக்கியமான பாத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய ஞான திருஷ்டி மூலமாக பாரத போரில் நடக்கிறத சொல்கிற மாதிரி. ஸோ சஞ்சயனை பற்றி ஒரு கூடுதலான தகவல், பாரத போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து திருதராஷ்டிரன், காந்தாரி, அவளோட குந்தி மற்றும் விதரன் 4 பேரும் வந்து இமயமலைக்கு போனாங்க. அங்கே போய் ஆசிரமத்தை அமைச்சு அங்கேயே இருக்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணி போகிறாங்க. அங்கே போன இடத்துல ஒரு காட்டுத்தீ, பெரிய காட்டுத்தீ வந்து அவங்க 4 பேரும் வந்து தீயிலேயே இருந்ததாக சொல்லப்படுது. அந்த செய்தியை சஞ்சயன் வந்து திரும்ப வந்து பாண்டவர்கள்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் சொன்னதாக மகாபாரத்தில் ஒரு கதையில் சொல்லப்படுது. அதுதான் கடைசியாக சஞ்சயனை பற்றி மகாபாரத்தில் வர குறிப்பு. அதுக்கப்புறம் சஞ்சயனை பற்றி மகாபாரத்தில் எந்த குறிப்பும் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.